நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல், தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல். கொரோனா வைரஸ் தமிழ்நாட்டில் ரொம்ப வேகமாக பரவிக்கிட்டு இருக்குது. நாளுக்கு நாள் இதனோட தாக்கம் அதிகமாகிட்டே இருக்குது. இந்நிலையில் ஒரு கொரோனா நோயாளி தன் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ரொம்ப ஜாலியாக இருக்கேன், ராஜயோக சாப்பாடுலாம் கிடைக்குது, நல்லா வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் பேசின ஒரு ஆடியோ இன்னைக்கு வைரலாக போயிட்டுருக்கு. இந்த ஆடியோவை நீங்களும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நான் நர்ஸ் பேசுறேன்ப்பா, எம்எம்டில இருந்து. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க மேடம். நீங்க எங்க இருக்கீங்க இப்போ? நான் ஓமந்தூர்ல இருக்கேன் மேடம். என்ன மேடம், ஓமந்தூர்ல இருக்கீங்களா? எப்ப ரிசல்ட் எப்ப எடுத்தாங்க உங்களுக்கு டெஸ்ட், பிளட் டெஸ்ட்? நானே போய் 1 தேதி கொடுத்தேன் விருகம் பக்கத்துல. ஓ, நீங்களே தான் போனீங்களா? ஏன் போனீங்க? பக்கத்துல என்ன இருந்ததா ப்ராப்ளம்? கொழுப்பு தேவலாம் போனேன், பாசிட்டிவ் இருந்தாங்க. இங்க வந்து பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. வந்து செக் பண்ணிட்டு போங்க. நீங்க சொல்றது எனக்கு புரியல. எனக்கு ஒண்ணுமே இல்ல மேடம், நான் எனக்கு எந்த விதமான இதுமே இல்ல, சிம்டம்ஸும் கிடையாது. எந்த அறிகுறியும் இல்லாம போனீங்களா? ஆமா ஆமா, சரி எல்லாம் செக் பண்ணா, நானும் செக் பண்ணேன். ஆ, கலீவர் த்ரோட் இன்ஃபெක්ෂன் எதுமே கிடையாது. சளி கோல்ட். இப்ப நீங்க பிரகதீஷ் நகர்ல எங்க இருக்கீங்க? நம்ம பிரகதீஷ் நகர் தான். நம்ம 19 பிரகதீஷ் நகர். அப்படிங்களா? ஆ, நீங்களா போனீங்க? போனா உங்களுக்கு பாசிட்டிவ் வந்துட்டங்களா? ஆமா ஆமா. பிளட் டெஸ்ட் எடுத்தாங்கங்க? எக்ஸ்ரே எடுத்தாச்சு, பிளட் டெஸ்ட் எடுத்தாச்சு, சிடி ஸ்கேன் எடுத்தாச்சு, இசிஜி எடுத்தாச்சு, பிரஷர் எடுத்தாங்க, எல்லாம் எடுத்துட்டாங்க. ஆனா ரிசல்ட் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டேன்றாங்களா? ஆ, இப்போ எவ்வளவு நாள் ஆகுது நீங்க அங்க போய்? 3 நாள் ஆகுது. இன்னும் 3 நாள். சாப்பாடு கொடுத்து ட்ரீட்மென்ட் என்ன கொடுறாங்க? ட்ரீட்மென்ட்னா காலையில கபசுர குடிநீர், காலையில 6 மணிக்கு. ஆ, அதுக்கு அப்புறமா டிபன். ஆ, அதுக்கு அப்புறமா 8 மாத்திரை. காலங்கத்துல கபசுர குடிநீர் குடிங்க, முருங்கைக்கீரை சூப் வச்சு குடிங்க, இல்லன்னா முருங்கைக்கீரை சாப்பாடு வச்சு சாப்பிடுங்க. இதுதான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. பைனாப்பிள் சாப்பிடுங்க, லெமன் சாப்பிடுங்கன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. தேவையில்லாம மக்களை பயம் காட்டிக்கின்னு மீடியாக்காரன் எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு வார்டில் சேர்த்தாதான் தெரியும் உண்மை நிலை என்னன்னு. ஆமா, இது வந்து பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல மேடம். நான் ஓப்பனா சொல்றேன், நான் வந்து கேளுங்க, கபசுர குடிநீரே நான் தான் கோர்ட்ல ஆர்டர் வாங்கினேன். என்னையே சைஸா கோர்ட்ல வந்து இங்க விட்டுக்கிறானுங்க, வேற வழி இல்ல. காலையில கபசுர குடிநீர் ஒரு கப்பு டீ கப்ல, அதுக்கு அப்புறமா டிஃபன், சரவண பவன்ல டிஃபன், சரவண பவன் கபசுர குடிநீர், அதுக்கு அப்புறமா சரவண பவன்ல டிஃபன். ஆமா, அப்புறமா வந்து 8 மாத்திரை காலைல, அதுக்கு அப்புறம் மதியம் சாப்பாடு, அதுக்கு அப்புறமா வந்து ஒரு சுண்டல். சாப்பாடுல என்ன? வெரைட்டி ரைஸ் தான். வெரைட்டி ரைஸ். ஆ, அதுக்கு அப்புறமா சுண்டல் ஸ்நாக்ஸ், நைட் சாப்பாடு, அதுக்கு அப்புறமா ஒரு 8 மாத்திரை, அதுக்கு அப்புறமா ஒரு இஞ்சியில வந்து பானம், இஞ்சி தூயினால. டாக்டர் எல்லாம் கிடையாது, வெறும் நர்ஸ் தான் வேலை பாக்குறாங்க. இசிஜி இருக்கிறது வந்து சிடி ஸ்கேன்ல இருந்து எல்லாமே ஆயம்மா தான். அவங்களாம் இது டாக்டர் எல்லாம் விண்வெளி வீடு மாதிரி இருக்காங்க, நர்ஸ் ஆயம்மா தான் வேலை பார்த்துருக்காங்க. இங்க டாக்டர்ஸ் எல்லாம் வரது கிடையாது. எத்தனை பேர் இருக்கீங்க மொத்தம்? நாங்க ஒரு 20-25 பேரு ஒரே ரூம்ல. ஒரே ரூம்லயா? இங்க கேளுங்க, இங்க ஒண்ணுமே கிடையாது மேடம். இருக்கவங்களை யாரையும் பயம் கட்டாதீங்க. நீங்க பயமுத்துல வீட்டுல யாரா இருந்தா ஒண்ணு இல்ல, முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்கீரை, இந்த பைனாப்பிள், புதினா, லெமன், இதை சாப்பிட்டாலே சரியாயிடும். ஒன்றும் போய் இந்தியாவில் இருக்கவங்களுக்கு யாருக்கும் ப்ராப்ளம் கிடையாது மேடம். எந்த வித சிம்டம்ஸ் இல்லாம தான் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாம் புலம்பினுக்குறாங்க. ஏன்டா எதுவுமே கிடையாது மேடம். சளி ஆமா, தோக்க மாட்டேங்கிறேன். ஆலோசி இவங்க பாசிட்டிவ்ன்றாங்க, இங்க செக் பண்ண நெகட்டிவ்ல தான் இருக்குது எல்லாமே. நீங்க வந்து பாருங்க, 14 நாள் உங்களுக்கு ராஜ சாப்பாடு போட்டாங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.